பூக்கடை அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சா? திமுகவின் அடிமடியே அசைந்தது. பூக்கடை நடத்தி வரும் மதுரையைச் சேர்ந்த இரண்டு சாமானிய பெண்கள் அண்ணாமலை நடைபயணம் குறித்தும் திமுக ஆட்சி குறித்தும் யதார்த்தமாக தெரிவித்திருக்கும் தகவல்கள் தற்போது கடும் அதிர்வலைகளை ஆளும் கட்சியான திமுகவிற்கு உண்டாக்கியிருக்கிறது. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் அடுத்தடுத்து திருப்பங்களை சந்தித்து வரும் நிலையில் இன்று ஒட்டுமொத்த ஊடகங்களும் அண்ணாமலையின் யாத்திரையை மையமாக கொண்டு செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலையில் அண்ணாமலை யாத்திரை தற்போது சாமானிய மக்களையும் சென்றடைந்திருப்பது TN நியூஸ் 24 சேகரித்த செய்தி மூலம் தற்போது வெளிவந்திருக்கிறது. அண்ணாமலை நடைபயணம் குறித்த கேள்வி எழுப்ப, தம்பி, தமிழகத்தில் மாற்றம் வந்தால் ரொம்ப நல்லது, அது அண்ணாமலையால் வரட்டும் என ஒருவர் கூறினார். நாங்க இந்த முறை மோடிக்கு ஓட்டு போடுவோம் என யதார்த்தமான குரலில் பேசியவர் முடித்து கொண்டார். மற்றொரு பூ வியாபாரம் செய்யும் பெண்ணிடம் திமுக ஆட்சி குறித்து கேட்க, ஐயோ சாமி, அதை பத்தி கேட்காத, விலைவாசி எல்லாம் ஏறினதுதான் மிச்சம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, 1000 ரூபாய் கொடுக்கறேன் என்று சொல்லிட்டு அதிலும் பணம் இல்லைன்னு சொல்றது ஏன், உங்க அப்பாவிற்கு பேனா செலவைக்க மட்டும் காசு இருக்கிறதா என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சி உண்டாக்கி இருக்கிறது. 1, அண்ணாமலை நடைபயணம் சாமானிய மக்களிடம் நேரடியாக சென்று சேர்ந்திருக்கிறது. 2, கருணாநிதிக்கு பேனா சிலை வைக்க மட்டும் கையில் காசு இருக்கிறதா என பூ வியாபாரம் செய்யும் பாட்டி முதற்கொண்டு பேசுவது, அண்ணாமலை முதலான எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுவது சாமானிய மக்கள் மத்தியிலும் எதிரொலிக்க தொடங்கியிருப்பது வரும் தேர்தலில் நிச்சயம் திமுகவிற்கு எதிராக முடியும் என்றே கணிக்கப்பட்டிருப்பதால் திமுகவின் அடிமடியே அசைந்து இருக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்தவங்கள நாடு நல்லா ஆயிட்டாங்க, இவர் நாள் வந்து நல்லா அப்படியா வைக்கட்டும், ரெண்டு மக்கள் இருந்து என்ன வச்சாங்க, இவர் நாள் நல்லா வைக்கட்டும், மக்கள் நல்லா வச்சாருனா சந்தோஷம் தான். திமுக ஆட்சி பத்தி உங்களுடைய பார்வை என்ன? திமுக கேட்காதீங்க, டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் ஆயிருக்கலாம் ஏன்? மோடிக்கே போடுறோம்.